ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி அரசு ஃபேமிலி. இந்த வீடியோவில் முள்ளு முறுக்கு எப்படி சுடலாம் அப்படின்னு பார்க்கலாம். அது வெறும் அரிசி மாவும் கடலை மாவும் வச்சு மட்டும் நான் செய்ய பார்ப்பேன். எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு 2 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இது இடியாப்பா மாவு. நீங்கள் வீட்டில் திரிக்கல அப்படின்னா வெளியில் கடையில் பாக்கெட் மாவு இருக்கும், அதையும் வாங்கி நீங்கள் செய்யலாம். ஆனால் இதை நனைய வச்சு காய வச்சு நம்ம ஒரு துணி விரித்து லைட்டாக வெயிலில் காய வச்சு அதுக்குறதை இரித்து இடித்து வறுத்து நம்ம வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நல்லது. வீட்டில் நம்மளுக்கு தேவைக்கு ஸ்நாக்ஸும் செய்யலாம். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வறுத்து எப்படி அதை வைக்கலாம் அப்படின்ட்டு, அந்த வீடியோவும் போய் நீங்கள் பாருங்கள். அடுத்து கடலை மாவு வந்து 1 கப் எடுத்திருக்கேன். 2 கப் அரிசி மாவு, 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இன்றைக்கி கடலை மாவு மட்டும்தான் வச்சு நம்ம செய்ய போகிறோம். நான் இதில் வந்து வேறு எதுவுமே சேர்க்கலை. அதாவது உளுந்த மாவு எதுவுமே சேர்க்காமல் கடலை மாவு வச்சு செஞ்சால் எப்படி முறுக்கு வரும் அப்படின்னு சொல்லி நான் பார்க்கலாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா முறு முறுன்னு சூப்பராக இருக்கும் முறுக்கு. கடலை மாவு சேர்த்தாச்சு. இனிமேல் என்னெல்லாம் சேர்க்கலான்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் எள்ளு போட்டுருவோம். இவ்வளோ எள்ளு போட்டுடலாம். அதாவது 1-2 ஸ்பூன் போல் எள்ளு போட்டுக்கிடலாம். அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடலாம். உங்களுக்கு எவ்வளோத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிடலாம். உப்பு போட்டாச்சு. அடுத்து நம்ம கொஞ்சம் காயப்பொடி போட்டுடலாம். கொஞ்சம் காயப்பொடியும் போட்டாச்சு. இனிமே இதில் என்னென்னா, நீங்கள் பட்டர் இல்லைன்னா வெண்ணெய் எது இருந்தாலும், அதாவது எது உங்கள்கிட்ட இருக்கோ நீங்கள் அதை போட்டுவிடுங்க. நான் இன்றைக்கி எண்ணெயில் தான் இதை செஞ்சு உங்கள்கிட்ட காமிக்க போகிறேன். எண்ணெயை காய வச்சு வச்சுருக்கேன். எண்ணெய் சூடானோன்னே அந்த ஹீட்டோடு எடுத்து நம்ம இதை இதில் ஊற்றி நம்ம செய்யலாம். முதல் இதை அவ்வளோத்தையும் நல்லா நம்ம விரட்டிடலாம். பாருங்கள் இப்படி நல்லா விரசிச்சிடலாம். ஏன்னா கடலை மாவு போட்டிருக்கு, அதாவது பொரியல் மாவு போட்டிருக்கோமா, அதனால் கொஞ்சம் காயப்பொடி போட்டால் நல்லது அப்படிங்கிறதுக்காக காயப்பொடி போட்டிருக்கு. நல்லா மணமாகவும் இருக்கும் முறுக்கு, நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா இருக்கும், அதனால் போட்டாச்சு. இப்போ இதை கலந்து வச்சு வச்சுட்டேன். இனிமேல் நம்ம எண்ணெய் காய வச்சுருக்கேன் அடுப்பில். அந்த எண்ணெயில் நான் 1.5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற்றிக்கிடலாம். அளவு இது தான், அதாவது இது 2 கப் அது 1 கப், 3 கப்புக்கு நான் வந்து 1.5 கரண்டி, அதாவது 1 குழிக்கரண்டி இருக்குது, அதுக்கு 1.5 கரண்டி நான் ஊற்ற போகிறேன். என்ன இந்த அடுப்பில் சட்டியில் காய வச்சிட்ருக்கேன். இந்த இருக்குது நம்ம இது ஊற்றினோன்னே இந்த சொறுசொருன்னு வருது. நீங்கள் கையை உள்ளே விட்டுறாதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 1 கரண்டி என்ன எடுத்து கலந்துக்கிடலாம். இந்த இருக்குது இவ்வளோ ஊற்றி நம்ம இனிமேல் இதில் இதை நல்லா விரசி எடுத்துக்கணும். அதுக்கிட்ட தேவையான அளவு தண்ணி ஊற்றி, நான் தேங்காய் பாலோ வெண்ணிலாம் ஊற்ற மாட்டோம், பச்சை தண்ணி தான் ஊற்றி நம்ம கலந்துக்கிடலாம். இது கொஞ்சம் ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நீங்கள் செய்யுங்க. கையை உள்ளே விட்றாதுங்க, கொஞ்ச நேரத்தில் ஆறிடும். ஆனால் அதுக்கு பிறகு இது நல்லா உதிரியாக நம்ம விரசி வச்சு வச்சுக்கிடலாம். நம்ம தேவைக்கு தண்ணி ஊற்றி, தண்ணி இருந்தால் நான் எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் இந்த தண்ணியை தேவைக்கு ஊற்றி நான் கலந்து எடுத்துக்கிடுறேன். அதாவது உங்களுக்கு தேவையான அளவு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் அதுக்கு பிறகு விரசிக்கிடுங்க. உப்பு காணாது அப்படின்னா கொஞ்சம் தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றிக்கிடுங்க. நான் முதல் இப்போ இதை பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்படி நம்ம நல்லா பிசைஞ்சிடலாம். மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. நீங்கள் வந்து கொஞ்சம் வீதியான பாத்திரம் எடுத்துக்கிடுங்க, அப்போந்தான் நம்ம இந்த மாவு பிசைஞ்சு எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. இந்த அளவுக்கு நம்ம இது என்ன வரணும், அந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் இலக்கமாக வச்சு வச்சுக்கிடுங்க நம்ம. ஏன்னா இதை சுற்றி சுற்றி எடுக்கணும். அந்த சாதாரண முறுக்கு மாதிரி இல்லை, தேன்கலால் முறுக்கு மாதிரி இல்லை. இது வந்து நல்லா சுற்றி நம்ம ஒரு போல் நல்லா வரணும். அதனால் கொஞ்சம் ரொம்ப இலக்கமாக வச்சுருவாங்க. இந்த நான் காட்டுற பக்குவத்தில் தண்ணி நீங்கள் ஊற்றி விரசி இப்படி நம்ம அமுக்கினா அது அமுங்கணும். இப்படி லைட்டாக கை வச்சாலும் அது போகணும். அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து எடுத்து வச்சு வச்சுக்கிடுங்க. நல்லா விரசியாச்சு. என்ன இது இருக்கட்டும், அடுத்து நான் இன்னொரு இதான் செய்ய பார்ப்பேன். ரிபன் பக்கடாக்கு எப்படி செய்யலாங்கிறதே அதையும் இதிலையே விரசி காமிச்சிட்றேன்.
இதை ஒரு துணி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம், இல்லைனா ஒரு பாத்திரம் போட்டு மூடி வச்சுருங்க. ஏன் அப்படின்னா காஞ்சிரம் மாவு இல்லைனா. அதனால் இது கொஞ்சம் நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சு வச்சுருவோம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ இதில் ஒரு கப்பு அரிசி மாவு போட்டிருக்கேன். இதில் ஒரு கப்பு நம்ம கடலை மாவு. இது வந்து இந்த இருக்குது பாருங்க பாக்கெட்டு, இந்த பாக்கெட் கடலை மாவு. அடுத்து அது ஒரு கப்பு. அடுத்து பொரிகடலை மாவு வந்து ஒரு அரை கப்பு போல். நான் பொரிகடலே திரித்து வச்சு வச்சுருந்தேன், ஏன்னா எல்லா முறுக்குக்குமே தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக திரித்து வச்சுருந்தேன். பொரிகடலை மாவு, அதாவது பொட்டுக்கடலாம் வாங்க சில ஊரில், சில ஊரில் உருட்டு கடலாம் வாங்க. அந்த கடலை மாவு நீங்கள் மிக்சியில் திரித்து அதை லேசாக அரிப்பில் அரிச்சிருங்க. நல்லா பட்டு போல் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அச்சில் வரும். அப்படியே திரித்து வச்சு வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த மூணையும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து இதில் நம்ம என்னமோ எள்ளு போட்டுடலாம். ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எள்ளு போட்டுடலாம். வெள்ளை எள்ளு இருந்ததுன்னா நீங்கள் வெள்ளை எள் போட்டுவிடுங்க, நான் கருப்பு எள் போட்டிருக்கேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கிடலாம். உங்களுக்கு நீங்கள் எவ்வளோது போடுவீங்களோ போட்டுக்கிடுங்க. காணாது அப்படின்னா நம்ம கொஞ்சோண்டு தண்ணியில் கரைச்சிக்கிட்டு நீங்கள் போட்டுக்கிடுங்க, நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். அடுத்து நாங்கள் ஒரு ஸ்பூன் போல் நான் வத்தல் பொடி போட்டுக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருக்காங்களா, அதனால் ரொம்ப போட வேண்டாம். ஒரு ஸ்பூன் போல் போட்டு போதும். ஏன்னா நீங்கள் வேணா உங்களுக்கு உரைப்பு கூடுதல் வேணும் அப்படின்னா நீங்கள் கூடுதலாக சேர்த்துக்கிடுங்க, நான் குறைவாக தான் சேர்த்துருக்கேன். அடுத்து எனிமே நம்ம இதை நல்லா மிக்ஸ் ஆகி அதுக்கு பிறகு நம்ம தண்ணி ஊற்றி நல்லா விரசி எடுத்துடலாம். விரசி எடுத்துகிட்டு இதையுமே நம்ம முறுக்குக்கு பிசைஞ்சால அதே பக்குவத்தில் நல்லா நைஸாக பிசைஞ்சு வச்சு வச்சுக்கிடலாம். அப்புறம் நான் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு சுடுறேன், காமிக்க பார்த்துக்கிடுங்க. தீபாவளினாலே நம்ம பண்டிகை வந்தாலே வீட்டில் வந்து ஸ்நாக்ஸு தான் நம்ம பெருசு, அதாவது பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுப்போம். இந்த தீபாவளி பலகாரம் செஞ்சுருவோன்ட்டு இன்றைக்கி ரெண்டான ஒரே வீடியோவில் நான் போடுறேன், நீங்கள் பாருங்கள். என்ன தண்ணியை ஊற்றி நல்லா நம்ம கலந்துடலாம். நான் ஊற்றுறேன், நான் எனக்கு தேவைக்கு நான் ஊற்றிக்கிடுவேன். நீங்கள் நான் வந்து கண் பார்த்தோன்னே எனக்கு கரெக்டாக தெரியும். நீங்கள் அதனால் நிறைய தண்ணியை நீங்கள் ஊற்றிடாதுங்க, உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றி நீங்கள் பிசைஞ்சுக்கிடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கிட்டு காணாதுன்னா ஊற்றிக்கிடுங்க. மறு இல்லைன்னா மாவு இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை, மாவு இல்லைன்னா மறுபடியும் நம்ம மாவு மறுபடியும் திரிச்சு தானே செய்யணும். அதனால் உங்களுக்கு பார்த்து இது நிக்கிடுங்க. நான் இதை வந்து கொஞ்சம் பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இதுலேயே நீங்கள் பட்டர் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கிடுங்க. நான் வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றுறதுக்கு நான் மறந்துட்டு பக்கத்தில் எடுத்து வைக்கல, எண்ணெய் சட்டியில் இருந்ததா உங்ககிட்ட பேச்சிலே நான் தினிட்டேன். நான் வந்து எண்ணெயை ஊற்றிக்கிறேன், நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கிடுங்க. எனக்கு இது ஒரு இந்த கரண்டிக்கு ஒரு கரண்டி ஊற்றிருக்கேன் போதும், ஏன்னா மாவு குறைவாக தான் இருக்குது, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் ஊற்றிருக்கேன். நீங்கள் அந்த இது சுடும் எண்ணெய் வந்து நல்லா கொதித்து காஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதனால் அந்த காஞ்ச எண்ணெயை தான் நான் ஊற்றிருக்கேன். உங்ககிட்ட அப்படி இல்லைன்னா பட்டரோ ஏதாவது நீங்கள் போட்டு நல்லா விரசி எடுத்துருங்க. நான் தண்ணி ஊற்றிருக்கேன், என்ன பார்த்துக்கிட்டு தண்ணி காணாட்டம் நம்ம ஊற்றிக்கிடலாம். இதை முதல்ல நல்லா நான் மிக்ஸ் ஆக்கி எந்த பக்குவத்துக்கு வைக்கேன் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். மாவு இந்த மாதிரி இருக்கணும், நம்ம இப்படி இப்போ அமுக்குனா இந்த மாதிரி போகுது. இந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம வச்சு இதையும் மூடி வச்சுருவோம். ரிப்பன் பக்கோடாவுக்கு இந்த அச்சு எடுத்துக்கிடுங்க. இந்த அடுத்து பார்த்தீங்களா, அந்த அச்சு எடுத்துக்கிடுங்க. இந்த அச்சா நம்ம இதுக்குள்ளே போட போகிறோம். இது போட்டவுடனே இதுக்குள்ளே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிடுங்க. நான் எண்ணெய் இந்த கரண்டியில் எடுத்து வச்சு வச்சுருக்கேன். எண்ணெயும் தடவிட்டு அதுக்கப்புறம் மாவை விரசி நம்ம அதுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இதெல்லாம் அப்படியே நம்ம சுத்தணும். நம்ம எண்ணெய் இதை போட்டுடலாம். இப்படி நம்ம போட்டுட்டோன்னா அது இதை கொஞ்சம் நம்ம நொடிச்சு தான் எடுக்கணும், கடக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம், கொஞ்சம் வெந்து வரட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு, நான் நேரத்தோடு எண்ணெய் காய வச்சுருந்தேன், அதனால் எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம போட்டு மாற்றி எடுத்துடலாம். அது எனக்கு வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு ரொம்ப பார்க்கணும். இது முருகை கொஞ்சம் வேகணும், சமந்த அளவுக்கு கொஞ்சம் மாற்றி போட்டுக்கிடுவோம். இப்படி தான் வரும். இதுதான் ரிப்பன் பக்கோடா, ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. என்னமே நம்ம இதை எடுத்துடலாம். நல்லா பொறிஞ்சு வந்துடுச்சு,
ஏன்னா இது எனக்கு கொஞ்சம் நேரத்தில் வைக்கிற அந்த கலர் நல்லா மாறிடும், நல்லா மாறி வந்துருச்சு. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வேணுன்னா நீங்கள் போட்டுக்கிடுங்க. எடுத்தாச்சு. இதே மாதிரி நம்ம மீதி இருக்கிற மாவு அவ்வளோத்தையுமே போட்டு எடுத்துடலாம். இப்போ ரிப்பன் பக்கடாவும் சுட்டாச்சு. எவ்வளோ வீதி வீதியாக வந்திருக்குன்னு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, உப்பு உரைப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்து செய்ய போகிறது முறுக்கு. நம்ம சுத்து முறுக்கு, நம்ம உள்ள முறுக்கு சொன்னால அந்த முறுக்கு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதையும் பார்ப்போம். பார்த்துக்கிட்டே இருங்க, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அடுத்து நம்ம போட போகிறது இந்த அச்சு தான், ஸ்டார் அச்சு. இதை போட்டு நம்ம முறுக்கு சுடலாம். குழல்ல அச்சு போட்டு உள்ள எண்ணெய் தடவி மாவு வேற உள்ளே எடுத்து வச்சு வச்சுட்டேன். உருண்டை எடுத்து இதில் வந்து எண்ணெய் தடவி வச்சு வச்சுருக்கேன் தட்டில். என்னமே இந்த தட்டில் இதிலையே நான் சுத்த போகிறேன். எப்படி சுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இதில் சுற்றி நான் ஒவ்வொன்றா எடுத்து போடுறேன். அப்படி இல்லை நீங்கள் அப்படின்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, அந்த கரண்டியில் நீங்கள் இப்படியே சுற்றி நம்ம இதை தூக்கி அப்படியே அங்கே போட்டுடலாம். நான் பார்ப்போம். நம்ம தான் ஒன்று இந்த கரண்டியில் உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். முறுக்கு இப்படி சுற்றி வச்சு வச்சுருக்கேன். இப்படியே ஒரு சட்டை இந்த கண்ணாப்பையில் வச்சுக்கிடுங்க. வச்சுட்டு நம்ம இதை இப்படி போட்டுடலாம். இப்படி எல்லா முறுக்கையுமே நம்ம போட்டு எடுத்துருவோம். இப்படி சுற்றி வச்சுட்டு நீங்கள் போடச்சில் நம்ம அழகாக வந்துடும். நம்ம அதுக்குள்ளே வச்சு சுத்த முடியாது, அதனால் இல்லை தட்டில் வச்சு நீங்கள் சுற்றி போடுங்க. நான் தட்டில் வச்சே சுற்றி போட்டுருவேன். முத உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த கண்ணாப்பையில் வச்சு வச்சுருக்கேன். இதை இப்படி எடுத்து போட்டால் பிகினருக்கு வேறு ரொம்ப ஈஸி. இப்படியே போட்டுடலாம். நான் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சுற்றிட்டு காமிக்கிறேன். நம்ம முறுக்கும் சுட்டாச்சு. நல்லா பொன்னிறமாக வர்றது வரைக்கும் மாற்றி மாற்றி போட்டு நம்ம சுற்றி எடுத்துடலாம். அவ்வளோந்தான். இதுதான் முள் முறுக்கு. இதையும் சுட்டு எடுத்துட்டோம். அடுத்து ரிப்பன் பக்கோடா, இதையும் நம்ம சுட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், ரெண்டு இது இன்றைக்கி முடிஞ்சிட்டு. உங்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் தீபாவளி நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க. பட்டாசு ரொம்ப கவனமாக நீங்கள் வெடிங்க. பசங்கக்கிட்ட கொஞ்சம் பாதுகாப்பாகவே இருந்துக்கிடுங்க. ரொம்பவும் பெரிய பெரிய வெடியெல்லாம் கொடுக்காதுங்க. இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெய் உத்தவ